இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரா சமீபத்தில் ஒரு தரமான சம்பவம் ஒன்றை நம்ம பக்கத்து நாடான பாக்கில் வச்சு பண்ணி விட்டுருக்குறாங்க. ஸோ அதனால் அந்த நாட்டு அரசாங்கமே செம்மையாக ஆடி போயிருக்கிறாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, அப்படி என்ன சம்பவத்தை ரா அமைப்பு பண்ணுச்சு, ஸோ எதற்காக அதை பண்ணாங்கன்றதை பார்க்க போகிறோம். கூடவே அந்த சம்பவத்துக்கு உலக நாடுகளோட ரியாக்ஷன் என்ன அப்படிங்கிறதையும் ரொம்பவே டீட்டெயிலாக பார்த்துடலாம். வீடியோவை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அறிவோம் தெளிவோம் உறவுகளுக்கு அன்பான வணக்கங்கள். முதல் விஷயமா, போன வருடம் கனடா அரசாங்கம் இந்திய உளவுத்துறை மேல ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு வச்சிருந்ததை எல்லாருமே பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன். ஸோ இந்திய அரசாங்கத்தினுடைய ரா ஏஜென்சி எங்களோட நாட்டுக்குள்ள புகுந்து முக்கிய நபர்களை கொலை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்க. எப்போ கனடா அரசாங்கம் இந்த குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தாங்களோ, கூட அதற்கு அமெரிக்காவும் ஆதரவு தெரிவிச்சிருந்ததோ, அப்பையிலிருந்தே உலக நாடுகளுடைய ஃபோக்கஸ் அப்படிங்கிறது இந்திய உளவுத்துறை மேல மிகப்பெரிய அளவுக்கு விழுக ஆரம்பிச்சிருந்தது. ஸோ இந்த மாதிரி இந்திய உளவுத்துறை கனடாவில் மட்டும்தான் கை வச்சிருக்குது, வேற எங்கேயும் கை வைக்கல அப்படின்னு சொல்லி எல்லா நாடுகளும் பெரிய அளவுக்கு நினச்சிக்கிட்டு இருந்த இந்த சமயத்தில், இப்போ ஒரு 4 நாட்களுக்கு முன்னாடி ஒரு டாக்குமெண்ட் ஒன்று வெளியாகிருக்குது. அந்த டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்திய அரசாங்கம் கனடாவில் மட்டும் இல்லை மற்ற நாடுகள்லையும் இதே மாதிரி கொலைகளை செய்திருக்கிறது அப்படிங்கிற ஒரு பரபரப்பு குற்றச்சாட்டை இந்தியா மேலே வச்சிருக்குது. ஸோ அந்த டாக்குமெண்ட்ல முக்கியமாக இடம் பெற்றிருக்கிற நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்சல்யூட்லி நம்மளுடைய பக்கத்து நாடான பாகிஸ்தான் தான். ஸோ கடந்த 2020 ஆண்டிலிருந்து கடந்த 2023 வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷத்துக்குள்ள இந்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட 20 பேர், அதுலேயும் ரொம்பவே முக்கியமாக தேடப்படும் குற்றவாளிகளாக இந்தியாவில் இருக்கக்கூடிய 20 பேரை பாகிஸ்தானில் வச்சு கொலை செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த டாக்குமெண்ட்ல வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த கொலைகள் எல்லாமே இஸ்ரேலினுடைய மொசாடு பாணியிலேயே நடத்தப்பட்டிருக்கிறதாகவும் அந்த டாக்குமெண்ட் வந்து குற்றச்சாட்டு வைக்கப்பட்டிருக்குது. உதாரணத்துக்கு மொசாடு பார்த்தீங்கன்னா, யார் எப்போ இஸ்ரேலுக்கு எதிராக என்ன பண்ணாலும் அவங்கள என்னைக்காச்சும் ஒரு நாள் போயிட்டு கொள்வாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி தான் இந்தியாவும் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு வந்து குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. அதற்கு உதாரணமாக அவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 1990 ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய ஏர் இந்திய விமானத்தை ஆப்கானிஸ்தானுக்கு கடத்திட்டு போன சம்பவம் நடந்துருச்சு. ஸோ அதை வந்து இந்தியாவில் இருக்கிற யாராலையுமே மறக்க முடியாது. பல இந்தியர்களும் அதில் வந்து சிக்கிக்கிட்டு இருந்தாங்க. அவங்கள மீட்கிறதுக்கு இந்திய அரசாங்கம் மிகப்பெரும் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டியதாக இருந்தது. அந்த சம்பவத்தில் ஈடுபட்ட ஒரு முக்கிய குற்றவாளியை 2020 ஆம் ஆண்டு பாகிஸ்தான்லேயே வச்சு போட்டு தெளிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, 2019 ஆம் ஆண்டு இந்தியாவினுடைய புல்வாமாவில் இந்திய வீரர்கள் மேலே ஒரு பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டது இல்லையா, அந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட ஒரு நபரையும் பாகிஸ்தானில் வச்சே முடிச்சு கட்டியிருக்கிறதா இந்த டாக்குமெண்ட் வந்து இந்தியா மேலே குற்றச்சாட்டை சுமத்தியிருக்குது. இந்த சம்பவம் பார்த்தீங்கன்னா, இப்போ உலக அரசியல் வட்டாரத்தில் பெரும் புயலே கலப்பியிருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்திய அரசாங்கம் போயிட்டு இந்த மாதிரி வெளிநாடுகளில் எல்லாரையும் கொலை பண்ணுறாங்க, அதுவும் தேடி தேடி போட்டு தள்ளுறாங்க அப்படிங்கிறத எந்த அரசாங்கங்கள்னாலையுமே நம்ப முடியல. ஸோ இப்போ எல்லார் மனசுலையுமே இருக்கிற ஒரு கேள்வி ஒன்றே ஒன்று தான், எப்பயுமே இந்தியானா டிஃபென்சிவாக தானப்பா இருப்பாங்க, ரொம்பவே அமைதியை விரும்பக்கூடிய ஒரு நாடு, இப்படி திடீர்னு அஃபென்சிவாக மாறி மற்ற நாடுகளில் புகுந்து கொலை செய்கிற அளவுக்கு இந்தியா மாறினதற்கான முக்கிய காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கும் பொழுது, அதற்கு அந்த டாக்குமெண்ட்லேயே ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டிருக்கு. அது என்ன விளக்கம் அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடி, முதல்ல இந்த டாக்குமெண்ட்டை யார் தயாரிச்சாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதை யார் தயாரிச்சாங்கன்ற டீட்டெயில்டை இந்த வெளியிட்ட ஊடகம் சொல்ல மறுத்துட்டாங்க. ஆனால் இந்த டாக்குமெண்ட்டை தயாரித்தவங்க இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இந்த 2 நாடுகளுடைய உளவுத்துறை அதிகாரிகள் கூட பேசி அதன் மூலமாக கிடைச்ச இன்ஃபர்மேஷனை வச்சு தான் இந்த டாக்குமெண்ட்டை தயாரிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத மட்டும் அந்த ஊடகம் வந்து வெளியிட்டிருந்தாங்க. ஸோ மொத்தத்தில் எப்படியோ ஒன்று இந்த விஷயம் அவங்களுக்கு கிடச்சிருக்குது, வெளியே வந்து சொல்லியிருக்கிறாங்க. சரி, இப்போது இந்திய அரசாங்கம் இவ்வளோ வைலண்ட்டாக மாறினதுக்கு அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்கிற காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2019 ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இந்தியாவினுடைய புல்வாமாவில் ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்தது இல்லையா, கிட்டத்தட்ட 40 இந்திய வீரர்கள் உயிரிழந்த சோகம் நடைபெற்றது. இதை யாராலையுமே இந்தியாவில் இன்னைக்கு வரைக்கும் மறக்க முடியாது. ஸோ இந்த சம்பவம் நடந்த டைம் பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட 2019 நாடாளுமன்ற தேர்தலை இந்தியா எதிர்நோக்க தயாராக இருந்த சமயம். ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து மே மாதம் வரைக்கும் நாடாளுமன்ற தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. பிப்ரவரியில் இப்படி ஒரு அசம்பாவிதம் நடந்தேறியிருந்தது. ஸோ இந்த சம்பவத்தை அப்போ மத்தியில் ஆட்சியில் இருந்த அரசாங்கத்தால் சுத்தமாகவே ஏற்றுக்கொள்ள முடியல அப்படின்னு சொல்லியும், மறுபடியும் எலெக்ஷன்லாம் முடிஞ்ச பிறகு இதை கவனிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி அப்போதைக்கு கொஞ்சமாக தள்ளி வச்சுருந்துருக்காங்க. அப்போ கூட அதுக்கு பதில் தாக்குதல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருந்ததை நம்ம பார்த்துருந்துருப்போம். ஸோ இந்த நிலைமையில் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து மீண்டும் மத்திய அரசில் ஆல்ரெடி இருந்த கவர்மெண்ட்டே மறுபடியும் இந்தியாவில் ஆட்சியை பிடிக்கிறாங்க. ஆட்சியை பிடிச்சதையும் அவங்க பண்ண முதல் வேலை ஒரு மீட்டிங் ஒன்று ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. எல்லா இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸையும் வர சொல்லியிருந்துருக்கிறாங்க.
அந்த மீட்டிங்ல இந்த மாதிரி புல்வாமா தாக்குதல் பிப்ரவரி மாதம் நடத்தப்பட்டிருக்குது. இது போல மீண்டும் தொடர் தாக்குதல்கள் நடக்கலாம். ஸோ 2008-2009 நடந்தது இல்லையா, ஸோ அந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம முளையிலேயே கிளியரிடணும், தடுத்து நிறுத்தணும். அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த மாதிரி இன்டெலிஜென்ஸ் அஃபீஷியல்ஸ் முன்னாடி வச்சிருந்துருக்காங்க. அப்போ ஒரு சீனியர் ரா ஆபீசர் என்ன சொல்லியிருந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட டிஃபென்ஸ் பாலிசியவே நம்ம மாற்றணும், நம்ம கொஞ்சம் அஃபென்சிவாக இருந்தோம்னா தான் இதை சமாளிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார். ஸோ உதாரணத்துக்கு இந்தியாவில் இப்போ ஒரு தாக்குதல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தாக்குதலை பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய அமைப்புகள் எப்படி ஆர்கனைஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த ஹேண்ட்லர்ஸ் அப்படிங்கிறவங்க பாகிஸ்தானில் இருந்துக்கிட்டே இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பணம் கொடுக்கறதன் மூலமாக அங்கங்கே தாக்குதல் நடத்துகிற மாதிரி செட்டப் பண்ணுவாங்க. அப்படி இல்லையா பாகிஸ்தானுக்குள்ளேருந்து சில பேர்த்த இந்தியாவுக்குள்ளே ஊடுருவ வச்சு இந்த மாதிரி அவங்களுக்கு பணம் கொடுத்து தாக்குதல் அப்படிங்கிறத அரங்கேற்றுவாங்க. ஸோ இந்திய அரசாங்கம் காலங்காலமாக இந்த மாதிரி பாகிஸ்தானால் பணம் கொடுக்கப்பட்டு இந்த தாக்குதலை நடத்த வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் போய் அரெஸ்ட் பண்ணுவாங்க. அதன் மூலமாக தான் இந்த தாக்குதல் அப்படிங்கிறது தடுத்து நிறுத்தப்படும். ஆனால் யோசிச்சு பாருங்கள், இந்த ஹேண்ட்லர் தான் ரொம்பவே முக்கியமான நபர். ஏன்னா அவன் தான் காசு கொடுத்து தாக்குதலையே நடத்த சொல்கிறான். இவன் காசுக்காக தான் தாக்குதலே நடத்துகிறா அப்படிங்கும்போது, காசுக்காக தாக்குதலை நடத்துகிறவனை மட்டும் நம்ம கைது பண்ணிகிட்டே இருந்தோம்னா இந்த பிரச்சனை என்றைக்குமே முடியாது. அந்த ஹேண்ட்லர்ஸ் மறுபடியும் புது புது ஆளுகளுக்கு காசு கொடுத்து கொடுத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்திக்கிட்டே தான் இருப்பாங்க. ஸோ நம்ம இவ்வளவு நாளாக இந்த மாதிரி காசை வாங்கிட்டு செயல்படக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸையே பிடிச்சிக்கிட்டு இருந்துட்டோம். இவங்களை விட்டுட்டு இந்த ஹேண்ட்லர்ஸ் மேலேயும் கை வைக்கணும், வெளிநாடுகளில் போயும் இந்திய அரசாங்கம் சில கொலைகளை நடத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துருக்கார். இதுக்கு அவர் ஒரு உதாரணமாக எதை சொல்லியிருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2018 சவுதி அரசாங்கம் ஜமால் கஷோக்ஜி அப்படிங்கிற ஒரு ஜேர்னலிஸ்ட்டை அமெரிக்காவில் வச்சு போட்டத்தில் இருந்தாங்க. ஸோ இந்த சம்பவம் அப்போ உலக அரசியலில் ரொம்பவே பரபரப்பாக பேசப்பட்டுச்சு. எந்த அளவுக்குன்னா அமெரிக்காவுக்கும் சவுதிக்கும் இடையிலான உறவே இதனால் பெரிய அளவுக்கு பாதிப்புக்கு உள்ளாச்சு. இதை பற்றி நம்மளும் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள், இன்னுமே டீட்டெயிலாக அதை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த சம்பவத்தை ஒரு உதாரணமாக காட்டி சவுதினால் அதை பண்ண முடியுது அப்படிங்கும்போது ஏன் இந்தியானால் பண்ண முடியாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லை, இஸ்ரேலினுடைய மொசாடு, ரஷ்யாவினுடைய கேஜிபி இந்த மாதிரியான உளவுத்துறைகளும் வெளிநாடுகளில் ரொம்பவே சகஜமாக கொலைகளை அரங்கேற்றுறாங்க. ஸோ அவங்கெல்லாம் பண்ணுறப்போ நம்ம மட்டும் ஏன் வந்து பண்ணாமல் இருக்கணும், நமக்கும் சுற்றிலும் ஆபத்து இருக்குது இல்லையா, பண்ணுறது ஒன்றும் தப்பு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐடியா ஒன்றா கொடுத்துருக்கா அப்படி. ஸோ சிம்பிளாக அந்த ஆஃபீஸர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே விஜயினுடைய துப்பாக்கி படம் பார்த்துருப்போம். அந்த படத்தோட கிளைமேக்ஸ் சீனில் விஜய் ஒரு டைலாகை சொல்லுவார், வில்லனை கொண்டுட்டு. ஸோ அதில் வில்லன்னா பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லர். ஸோ உன்னைய கொண்டுட்டாலே போதும், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸ் எல்லாம் கடைசி வரைக்கும் தூங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்களுக்கு வேலையே இல்லாமல் போயிடும், இதனால் இந்தியாவில் எந்த தாக்குதல்களுமே இனி நடக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லி வில்லனை கொள்கிற மாதிரி ஒரு சீனை வந்து வச்சுருப்பாங்க. கிட்டத்தட்ட அதே தான் இந்திய அரசாங்கமும் வந்து ட்ரை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ஹேண்ட்லர்ஸை போட்டுத்தள்ளிட்டாலே இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்லீப்பர் செல்ஸுக்கு வேலை இல்லை, ஏன்னா அவனுக்கு காசு வந்தால் தான் தாக்குதலே நடத்துவான். ஸோ அந்த காசை கொடுக்கக்கூடிய ஹேண்ட்லரே போட்டுத்தள்ளிட்டான், அவனுக்கு காசு வராது இல்லையா. ஸோ லிட்டரலாக அதுக்கப்புறம் எந்த ஒரு தாக்குதலும் நடக்காது இல்லையா. ஸோ இந்த ஒரு ஐடியாவை தான் அந்த சீனியர் ரா ஆஃபீஸரும் கொடுத்துருக்கா அப்படி. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா உடனடியாக மத்திய அரசாங்கமும் பர்மிஷன் கொடுத்துருக்காங்க, சரி ஓகே என்ன ஆனாலும் பார்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுக்கு பிறகு உடனடியாக இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரா ஏஜென்சி யுனைடெட் அரப் எமிரேட்ஸில் அவர்களுடைய கிளையை விரிச்சிருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட 2 ஒர்க் பண்ணி யூஏஇயில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு இந்தியன் ஏஜென்ட்ஸ் வந்து அவங்களோட காலை வந்து நல்லா ஆழமாக ஊன்னதாகவும், அதன் மூலமாக யூஏஇலிருந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு காசை கொடுத்து அங்கே வந்து இந்த கொலைகளை எல்லாம் அரங்கேற்றியதாகவும், அந்த கொலைகளை பண்ணுறவங்களுக்கு இந்தியா ஹெல்ப் பண்ணதாகவும் ஒரு குற்றச்சாட்டை வந்து இந்த டாக்குமெண்ட்டில் முன்வைக்கிறாங்க. இதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய காலிஸ்தான் இயக்கத்தின் மூலமாகவும் இந்தியாவுக்கு பிரச்சனை வர ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அந்த காலிஸ்தான் இயக்கத்துக்கும் பெரிய அளவுக்கு பாகிஸ்தானில் கனெக்ஷன்ஸ் அப்படிங்கிறது உண்டு. ஸோ இந்திய அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, சரி இதை ஸ்டார்ட் பண்ணிட்டோம், கூடவே இந்த காலிஸ்தான் இயக்கத்தையும் சேர்த்து கவனிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி காலிஸ்தான் இயக்கத்தை சேர்ந்த அந்த நெட்வொர்க் சேர்ந்த ஒவ்வொரு முக்கிய குற்றவாளிகளையும் பாகிஸ்தானில் வச்சே போட்டு தள்ளவும் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதன் விளைவாக தான் கன்னடாவிலையும் ஒரு கொலை அரங்கேற்றப்பட்டதாகவும், கன்னடா அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன்வைச்சதாகவும் இந்த டாக்குமெண்ட்டில் சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அதுக்கு அமெரிக்காவுமே பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. நம்மளும் அதை பற்றி ரொம்பவே டீட்டெயில்டாக வீடியோ போட்டிருந்தோம், இந்த காலிஸ்தான் இயக்கம்னா என்ன, அவங்களுக்கு இருக்கக்கூடிய நெட்ஒர்க் எப்படி பாகிஸ்தானுக்குள்ளே கனடாக்குள்ளேலாம் ஒரு பெரிய நெட்ஒர்க்கை வச்சுருக்கிறாங்க, அந்த நெட்ஒர்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நபர்கள்லாம் யார், அவங்களெல்லாம் எப்படி இந்திய அரசாங்கம் ஒவ்வொருத்தராக காலி பண்ணாங்க அப்படிங்கிறத ரொம்பவே டீட்டெயில்டாக ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருக்கோம். அந்த வீடியோ சீரியஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், மிஸ் பண்ணாமல் அதையும் பாருங்கள்.
இப்போ எல்லாருக்குமே ஒரு டவுட் ஒன்று வரலாம், ஏன்ப்பா கனடாவில் ஒரு நபரை கொலை செஞ்சதுக்கே கனடா அரசாங்கம் இந்தியா மேலே பகிரங்கமாக பெரிய ஒரு குற்றச்சாட்டை முன்வச்சாங்கன்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஆனால் பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 20 கொலைகளை இந்தியா செஞ்சுட்டுது அப்படின்னு வந்து அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் ஏன் இது வரைக்கும் பாகிஸ்தான் அரசாங்கம் வாயவே திறக்கலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரொம்பவே சிம்பிள்ங்க. பாகிஸ்தானில் இந்தியா போட்டு தள்ளின எல்லாருமே பார்த்தீங்கன்னா தேடப்படும் குற்றவாளிகள், அதுலேயும் குறிப்பாக இவங்களுக்கெல்லாம் அடைக்கலமே கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி மேற்குலக நாடுகளும் பல வருடங்களாக பாகிஸ்தான் மேலே ப்ரெஷர் போட்டுட்ருக்காங்க. அதையும் மீறி தான் இவங்களுக்கெல்லாம் பாகிஸ்தான் அடைக்கலம் கொடுத்துக்கிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நபர்களை இந்தியா கொண்டுடுச்சு அப்படின்னு வந்து பாகிஸ்தான் வெளியுலகத்துக்கு சொன்னால் அது பாகிஸ்தான் மேலேயும் ப்ரெஷராக மாறும். ஏன்னா இவங்க அடைக்கலம் கொடுக்கல அப்படின்னு சொன்ன நபர்கள் அங்கே உள்ளேயே இருக்கிறாங்க அப்படிங்கும் பொழுது அது பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாகும் இல்லையா. ஸோ இதனால தான் பாகிஸ்தான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியாமல் ரொம்பவே அமைதியாகவே இருந்திருக்கிறாங்க. அவங்களால லிட்டரலாக எதுவுமே பண்ண முடியல. இந்தியாவும் கடந்த ஒரு 3 வருஷத்தில் உள்ளே வந்து அப்படியே கதக்களி ஆட்டம் ஆடிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த நிலைமையில் தான் கனடாவில் கை வச்ச பிறகு உடனடியாக இது பிரச்சனை பெருசாகிட்டு அமெரிக்கா வந்து ஒரு இன்வெஸ்டிகேஷன் டீம் ஃபார்ம் பண்ணாங்க. ஸோ எல்லாருமே இந்த இன்வெஸ்டிகேஷனை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இந்த இன்வெஸ்டிகேஷனோட முடிவில் என்ன சொல்லப்பட்டு அந்த கேஸ் வந்து முடிக்கப்பட்டிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவினுடைய ஃபார்மர் ரா இன்டெலிஜென்ட் ஏஜென்ட் ஒருத்தர் ராவை விட்டு வெளியேறின பிறகு அந்த கொலையை பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த கேஸை முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்தியா டைரெக்டாக இதில் இன்வால்வ் ஆகலை, அதுலேருந்து வெளியே போன ஒருத்தர் ஏதோ தெரியாமல் பண்ணிட்டாருப்பா அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேஸ் முடிக்கப்பட்டிருக்குது. ஆனாலுமே கூட இது இந்த அளவுக்கு பிரச்சனையான பிறகு இந்திய அரசாங்கம் இந்த மாதிரி வெளிநாடுகளில் கொலை செய்கிறத நிறுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போதைக்கு ஒரு ஆர்டர் ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்கிறாங்க. அதனால தான் சமீபத்தில் எந்த ஒரு கொலைகளும் அரங்கேற்றப்படவில்லை அப்படின்னு சொல்லியும் இந்த டாக்குமெண்ட்டில் ஒரு விளக்கம் ஒன்று கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ இந்த டாக்குமெண்ட் வெளியாகி பார்த்தீங்கன்னா உலக நாடுகள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. காரணம், இந்திய அரசாங்கம் அப்படின்னாலே இந்தியானாலே ரொம்ப அமைதியை விரும்பக்கூடிய நாடுப்பா, பெருசாக எதுவும் பண்ண மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாருமே நினைக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா இந்த அளவுக்கு இறங்கி அடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பல நாடுகளாலையும் நம்பவே முடியல. இந்த சம்பவத்தை பற்றி ப்ரெஸ் பீப்புள் போயிட்டு அமெரிக்க அரசாங்கத்துக்கிட்டே நேரடியாக கேட்குறாங்க, ஏங்க கனடாவில் மட்டும்தான் கை வச்சாங்க அப்படின்னு சொன்னீங்க, இப்போ என்னடானா பாகிஸ்தான்லேயும் அதுவும் கிட்டத்தட்ட 20 பேர்த்த கொலை செய்ததாக சொல்லப்படுது, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமெரிக்கன் கவர்மெண்ட் கிட்ட கேட்டப்போ அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, இந்த விஷயத்தை நாங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அதில் பெருசாக எதுவும் கருத்து தெரிவிக்க விரும்பல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒதுங்கிட்டாங்க. காரணம், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கொல்லப்பட்ட எல்லாருமே தடை செய்யப்பட்ட குற்றவாளிகள் இல்லையா. ஸோ அதனால் இதில் அவங்க வந்து வாயை விட்டு மாட்டிக்க வேணாம்னு நினைக்கிறாங்களா என்ன அப்படின்னு தெரியல. மொத்தத்தில் இந்த விஷயத்தில் மூக்கு நுழைக்காமல் ஒதுங்கிட்டாங்க. இதை பற்றி இந்தியாவினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரான ஜெய்சங்கர் கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே பேஸ்லெஸ், இது எதுக்குமே ஆதாரம் கிடையாது, இந்திய அரசாங்கம் இப்படி எதுவும் பண்ணலை, இனிமேலும் பண்ணாது அப்படிங்கிற மாதிரி வந்து இதை மறுத்துருக்கிறாரு. ஸோ எது எப்படி பார்த்தாலுங்க இந்த செய்தி இந்தியாவுக்கு எதிராக செயல்படணும்னு நினைக்கிறவங்க வயிற்றில் எல்லாமே புளிய கரைக்கும். காரணம், இந்தியாவில் தாக்குதல் நடத்திட்டு நம்ம இங்கே சேஃபாக இருந்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருக்குமே இனிமேல் இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரா நம்மளை பழி வாங்கிறதுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும். ஸோ ஃபைனலாக இந்த விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலுமே இதை இந்திய உளவுத்துறை தான் செய்திருக்குமா? இந்த மாதிரி நடவடிக்கைகள் எடுக்கிறது தேவையா தேவையற்றதா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மிஸ் பண்ணாமல் காலிஸ்தான் இயக்கத்தை பற்றியும் அந்த நெட்ஒர்க்கை எப்படி இந்தியா அழிச்சதுங்கிறத பற்றியும் நம்ம போட்டிருக்கிற வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இந்தியாவினுடைய உளவுத்துறையான ரா அமைப்பு எப்படி இந்த கொலைகளெல்லாம் அரங்கேற்றினாங்க அப்படிங்கிறத பற்றியுமே அந்த ஒரு டாக்குமெண்ட்டில் தெளிவாக விளக்கியிருந்தாங்க. ஸோ அதை பற்றியும் நாங்கள் தனியாக ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்ஸில் Part 2 வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நிறைய கமெண்ட்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவையும் நாங்கள் டீட்டெயில்டாக போட ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்படி கொலை செய்யப்பட்டது, அதுக்கான பிளான்லாம் எப்படி போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் டீட்டெயில்டாகவே பார்க்கலாம். எங்கள் டெலிகிராம் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ரொம்ப முக்கியமான செய்திகள் அதில் பகிரப்படும். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதன் மூலமாக எங்களுடைய வீடியோஸ் இன்னும் நிறைய பேர்த்துக்கு போய் சேரும். முடிஞ்சால் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டையும் நிறையா ஷேர் பண்ணிக்கோங்க. இது எங்களுடைய உழைப்புக்கு நீங்கள் கொடுக்குற ஒரு ரிவார்டாக இருக்கும். நன்றி.